ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நம்புறேன். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகள் அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். நாளுக்கு நாள் நீங்க தர ஆதரவும் அதிகமாயிட்டே போகுது. அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வகையில இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சிம்ம ராசிக்கு செவ்வாய் வர ஜூலை 1ஆம் தேதி பெயர்ச்சியாக இருக்காருங்க. கும்பத்துல சனி வக்ர நிலையில் சஞ்சரிக்கிறார். இந்த ரெண்டு கிரகங்களும் எதிரெதிரே வரக்கூடிய காலத்தில் சிலருக்கு ஆபத்தை தரக்கூடிய சில நேரமும் இருக்க போகுது. ஆகவே எந்தெந்த ராசிகளுக்கு இது போன்ற நேரங்களில் ஆபத்து ஏற்படக்கூடும், எப்படி இந்த ஆபத்துல இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே சில விஷயங்களை நம்ம கணிச்சு சொல்லியிருக்கோம். இது நிச்சயமா வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக மிக பயனுள்ள விதமா இருக்க போகுது. அலட்சியப்படுத்தாம ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. இந்த 5 ராசியில உங்க ராசி இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ நேரா பதிவுக்கு போயிடுவோம். நெருப்பின் அம்சமான செவ்வாய் கிரகம் ஒருவருக்கு ஆற்றல், வலிமை, வீரத்தை தரக்கூடியதுங்க. இவர் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரை சிம்ம ராசியில சஞ்சரிக்க இருக்காரு. இந்த காலத்துல சம சப்தம ஸ்தானத்தில் கும்பத்தில் சனி வக்ர நிலையை மேற்கொள்கிறார். இந்த அமைப்பின் காரணமா 5 ராசியினருக்கு தங்களின் குடும்பம் பணியிடத்தில் சற்று வேதனை தருவதாக இருக்கும். கவனமா இருக்க வேண்டிய ராசியினர் யார் யார் அப்படின்னு சொல்லி முதல் ராசி யார் தெரியுமா? மேஷ ராசி நண்பர்கள், மேஷ ராசிக்காரரா நீங்க இருந்தீங்கன்னா கவனமா நம்ம சொல்றதை கேட்டுக்கோங்க. மேஷ ராசி அதிபதியான செவ்வாய் சிம்மத்தில் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்தே சஞ்சரிக்க ஆரம்பிச்சாரு. செவ்வாய் சனியின் அமைப்பால உங்களின் ஆரோக்கியத்துல அதிக அக்கறை தேவை. இப்பயே பாத்தீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியத்துல சில சில தொந்தரவுகள் வர ஆரம்பிச்சிருக்கோம். யோசிச்சு பாருங்க, வயிறு தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதனால நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு விஷயத்துல கவனம் தேவைங்க. உங்களுக்கு ஒத்துக்காத உணவெல்லாம் தயவு செய்து எடுத்துக்காதீங்க. அதே போல வாகன பயன்பாட்டில் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நேரம். உங்கள் துணையிடம் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துவதில் சற்று சிரமப்படுவீங்க. ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில சில சிக்கல்களை சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே மேஷ ராசியில பாத்தீங்கன்னா எந்த வேலையும் எடுத்தாலும் ஏதோ ஒரு தடங்கள், பிரச்சனைகள், வாழ்க்கையே என்ன ஒரு போர்க்களமா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கு இதுல இது வேற புது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. செவ்வாய்க்கிழமையானா மறக்காம விநாயகர் பெருமானை போய் வழிபட்டு பாருங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியா குறையறத நீங்களே கண்ணெதிரா பாக்கலாம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முடிந்த அளவு முடியாதவர்களுக்கு ஏதோ உங்களால முடிஞ்ச ஒருவேளை சாப்பாட்டை வாங்கி கொடுத்து பாருங்க. அவங்க வயிறார சாப்பிட்டு மனசார உங்களை வாழ்த்துவாங்க. உங்களுக்கு ஏதோ வகையில நன்மைகள் வந்துகிட்டே இருக்குங்க. ஆகவே மேசராசி நண்பர்களே, சனி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல சில சில தொந்தரவுகளை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும். அதற்காக மனம் நொந்து உட்கார்ந்துடாதீங்க. எல்லாமே உங்களுக்கு தூசுதான். ஆகவே எல்லா பிரச்சனையும் உடைத்திறந்து வரக்கூடிய சக்தி படைத்தவர்கள் தான் மேசராசி நண்பர்கள். எவ்வளவோ பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இதையும் தட்டி தூர எரிஞ்சுட்டு உங்களுடைய முயற்சிகளை இறக்க வேண்டிய நேரமா இது இருக்க போது முயற்சிகளுக்கு உண்டான முக்கியத்துவத்தை கொடுங்க. நிச்சயமா வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. இந்த வகையில நம்ம அடுத்ததான் பார்க்கக்கூடிய ராசிக்காரர் யார் தெரியுமா? கடக ராசிக்காரர்கள். செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் வரும்போது கடகராசிக்காரர்களின் பேச்சில் சற்று கோபமும் பதட்டமும் இருக்குங்க. அதனால மற்றவர்களிடம் பேசும்போது கனிவா பேசுவது அவசியம் அப்படின்றத மறந்துடாதீங்க. நீங்க பார்த்துட்டு டென்ஷன் ஆகி கத்துனீங்கன்னா அது பலவிதமான பிரச்சனைகளை உங்களுக்கு ஏற்படுத்திடுன்றத மறந்துடாதீங்க. மற்றவர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தயவு செய்து தவிர்த்துருங்க. இல்லைன்னா உங்களின் மதிப்பு அந்த இடத்துல பாதிக்கப்படும். உங்களுக்கு தான் அது அசிங்கம். அதனால தயவு செய்து மற்றவர்கள்ட்ட வாக்குவாதமே வச்சுக்காதீங்க. அவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, நீங்க பார்த்துக்க உங்களோட வேலை நோக்கி போங்க. உங்கள் உறவுகளை அனுசரித்து செல்வதில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. ஆகவே உறவுகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வந்து வச்சாலும் சரி, அதை தூக்கி உங்க தலைமறை போட்டுட்டு மேலும் டென்ஷன் ஆகி கோபத்தோட சுத்திட்டு இருக்காதீங்க. அதையெல்லாம் எடுத்து ஓரமா வச்சுட்டு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு உண்டான முயற்சிகளுக்கு மட்டும் கவனத்தை செலுத்துங்க. இந்த நேரம் மாணவர்களுக்கு சாதகமானதா இருக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கு. நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. ஆகவே படிப்புல அதிக நாட்டம் செலுத்தினால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்க போகுது. ஆகவே கடகராசிக்காரர்களே, இது வரக்கூடிய இந்த சனி வக்ர பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீங்க தடுமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது உங்களை பொறுத்துதான் இருக்கு அப்படின்றத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோபத்தை மட்டும் கொஞ்சம் ஓரம் எடுத்து வச்சிட்டீங்கன்னா போதும், மற்றபடி எல்லா பிரச்சனையும் ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆயிரும். நல்லபடியா இந்த காலகட்டத்தை கடந்து போவதற்கு உண்டான முயற்சிகளை எடுங்க. இந்த வகையில நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய ராசிக்காரர் யார் தெரியுமா? கன்னி ராசிக்காரங்க. கன்னி இந்த காலத்துல நிதி சார்ந்த விஷயங்கள்ல சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. அதிக பணம் செலவழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா சம்பாதிக்கிறவராக இருந்தீங்கன்னா தயவு செய்து எடுத்து இப்பயே சேர்த்து பண்ணி வச்சுக்கோங்க. கஷ்டப்பட்டு சம்பாதிப்பவராக இருந்தீங்கன்னா பார்த்து பார்த்து செலவு பண்ணுங்க. இல்ல வேலையே இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களே இருந்தீங்கன்னா வேலைக்கு முயற்சி எடுங்க. வெளிநாடு செல்ல திட்டமிட்டவர்களும் கவனமாக ஏற்பாடுகளை செய்ய
வேண்டிய ஒரு காலம் இது. சிலருக்கு இதுல தாமதம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஆகவே எக்ஸசைஸ் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது உடம்புல. உங்கள் உடல்நிலையில் அலட்சியம் காட்டாம இருங்க. சரி இந்த பிரச்சனை தானே, இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் அப்படின்றது போல உங்க உடம்பு நல்லா இருந்தாதான் எதுவுமே நம்மளால பண்ண முடியும். ஆகவே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உடல்நிலையில் அலட்சியம் வேண்டாம். சில விஷயங்களால உங்களின் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. உங்களை சுத்தி இருக்கிறவங்களாலதான், வேற யாருனாலும் இல்ல. அவங்க என்னத்தையே பேசிட்டு போறாங்க, தூக்கி குப்பையில இருந்துட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை நோக்கி போங்க. அதே இதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. தேவலாம் மன அழுத்தம் தான் அதிகரிக்கும். நம்ம வாழ்க்கையில முன்னேறணும் நினைச்சிட்டாவே நம்மளை பத்தி மட்டும் சிந்திச்சிங்கனாவே போதும். இந்த சுத்தி நம்மளுக்கு பண்ணி பின்னாடி பேசுறவங்களை பத்தி எல்லாம் நினைக்காம இருந்தீங்கனாவே வாழ்க்கையில தாராளமா எல்லோருமே முன்னேறி நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் அப்படின்றத மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல பல பேர் உங்களை பத்தி தேவையில்லாம அது இதுன்னு பேசிட்டே இருப்பாங்க. எதையும் சட்டை பண்ணிக்காம நீங்க பாட்டுக்கு உங்களுடைய லைஃப்பை நோக்கி போயிட்டே இருங்க. என்ன அதுன்னு கொஞ்சம் திரும்பி பாத்தீங்கன்னா கூட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். உங்களை அது இதுன்னு சொல்லி உங்க காதல தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு மன அழுத்தத்தை ஏற்படுத்திடுவாங்க. முக்கியமா இந்த சொந்தக்காரங்கள்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இந்த வகையில நம்ம அடுத்ததை பார்க்கக்கூடிய ராசிக்காரர் யார் தெரியுமா? மகர ராசிக்காரர்கள். மகர ராசியில இருக்கு இந்த காலகட்டத்துல செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களின் ஆடம்பரத்தை தயவு செய்து கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. தேவையில்லாம அதை வாங்குறேன் இதை வாங்குறேன் கையில இருக்கிற காசெல்லாம் போட்டு செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. தேவையில்லாம மட்டும் ஒரு பொருளை வாங்குங்க. வாகன பயன்பாட்டில் மிகவும் கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. இந்த காலகட்டத்துல வண்டியில போகும்போது ரொம்ப கவனமா போங்க. நீங்க நல்லா போனாலும் இங்க வண்டி ஓட்ட தெரியாம நிறைய பேர் ஓட்டிட்டு இருக்காங்க. அவங்க பதில நீங்க கொஞ்சம் கவனமா ஓட்டிட்டு போங்க, சரிங்களா? வேகமா ஓட்டாதீங்க, ஹெல்மெட் போட்டு போங்க. உடல்வலி அதிகரிக்கும். குடும்பத்திலும் குழப்பங்கள் அதிகமா இருக்கக்கூடிய காலமா இருக்கும் போது குடும்ப உறுப்பினரிடையே ஒருவரை ஒருவர் பற்றிய பற்றுதலும் அன்பும் குறைவாகவே காணப்படும். ஆகையால கவலைப்படாதீங்க, இதெல்லாம் எல்லா குடும்பத்திலும் இருக்கிறதா. அப்பப்ப சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரும். பட் இதுக்காக நீங்க வந்து பெரிய ஒரு இதை ஒரு இழப்பா நினைச்சிட்டு இது ஒரு பிரச்சனை நினைச்சிட்டு நீங்க உட்காந்துடாதீங்க. இது நாட்கள் சில சில இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. வீட்டு பிரச்சனையில் மற்றவர்களை தலையிடாம பாத்துக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப வீட்டுல பிரச்சனை வருது சண்டை வருதுன்னு சொல்லி மூணாவது ஆளு எவனோ ஒருத்தனை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணலாம் உட்கார வச்சுக்காதீங்க. நல்லா அந்த சண்டையெல்லாம் பெருசு பண்ணி விட்டு காலாகாலத்துக்கு அடி விடுற மாதிரி பண்ணிட்டு போயிருவாங்க. ஆகையால வீட்டு பிரச்சனையா உட்காந்து நீங்களே முடிஞ்ச அளவு பேசி தீர்க்க பாருங்க. இல்லையா அந்த பிரச்சனையை கண்டுக்காம விட்டுருங்க. நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகள் நம்ம கண்டுக்காம விட்டாவே போதுங்க, அதுவே சரியாயிரும். நம்ம தான் அதை பேசி பேசி பெருசு பண்ணிட்டு இருக்கோம். ஆகவே வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா முடிஞ்ச அளவு நீங்க சரி பண்ணி பாருங்க. இன்னொருத்தரை உள்ள விடாதீங்க இந்த விஷயங்கள்ல, சரிங்களா? தெளிவா இருந்துக்கோங்க. இந்த நேரங்கள்ல நீங்க பல விஷயங்கள்ல கவனமா இருந்தீங்கனாவே போதும். இந்த காலகட்டத்தில சனி வக்கர பயிற்சியில நீங்க சமாளிச்சுட்டு வந்துடலாம், ஓகேங்களா? இந்த வகையில நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. நண்பர்கள், மீன ராசிக்காரர்களே, ஆண் பெண் யாரா இருந்தாலும் சரி, சொல்றதை தெளிவா கேட்டுக்கோங்க. செவ்வாய் மற்றும் சனியின் சஞ்சாரம் கலவையான பலன்களை உங்களுக்கு தரும். இந்த நேரத்துல நீங்க உங்க வேலையை வெற்றிகரமா முடிக்க போறீங்க. இதனால இதற்கான நீங்கள் கடின உழைக்க வேண்டியது இருக்கும். உழைப்புக்கு பேர் பண்ணவராதான் நீங்க இருப்பீங்க. பட் ஆனா உங்கள்ட்ட கொஞ்சம் சோம்பேறித்தனமே இருக்கு. அதை தயவு செய்து தூக்கி தூர போட்டு சுறுசுறுப்பா எப்போதுமே இருக்குன்னா நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்க போது பணியிடத்துல உங்கள் அணுகுமுறையில் நிதானம் தேவை. அவசரப்படாதீங்க, வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் பொறுமையா போங்க. யாராவது ஏதாவது உங்கள்ட்ட வந்து பிரச்சனை பண்ணாலும் அமைதியா அதை டீல் பண்ண பாருங்க. கோவப்பட்டு டென்ஷன் ஆகாதீங்க, அது உங்களதான் கொண்டு போய் சிக்கலை சிக்க வைக்கும். அப்போதுதான் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அமைதியா உங்க வேலையை பார்க்க ஆரம்பிங்க. செவ்வாயின் அமைப்பால உங்களின் கர்ப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம், உங்கள் வாழ்க்கையில எதிர்மறையான விளைவுகள் அதிகமா காணப்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். சரிங்க, இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எதுவுமே பண்ணலாம். நேர்மறையான எண்ணங்களை பற்றி சிந்தியுங்கள். பாசிட்டிவா யோசிச்சிருந்தீங்கனாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா அது உங்க வாழ்க்கையில் நடக்கவே ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாங்க நடக்கும். அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லதை நினைச்சீங்கன்னா மட்டும்தான் நல்லதே நடக்கும். என்ன என்ன சில பேர் சொல்லலாம், நான் நல்லதே தான் நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. வந்தாலும் நல்லதே நினைங்க. பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் நல்லதே நினைங்க. எவ்வளவுதான் வருதுன்னு சொல்லி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நல்லதே நினைங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கை மாறும். ஒன்று கஷ்டமா இருக்கும், நாளை அதை விட கஷ்டமா இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கான நாளா மாறும் அப்படின்றத மறந்துடாதீங்க. மீனராசி நண்பர்களே, இதை மட்டும் எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. பாசிட்டிவா யோசிங்க, அதுதான் உங்க வாழ்க்கையை பாசிட்டிவாவே மாற்றும். நமக்கெல்லாம் எங்கப்பா பாசிட்டிவா நடந்திருக்கு அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காது. நமக்கு தான் நடக்கும், நமக்கு தான் நல்ல காலம் அப்படின்னு சொல்லி நினைச்சு நல்ல விஷயங்களை நோக்கி போங்க. நல்ல விஷயங்களை யோசிங்க, நல்ல ஆட்களோட பழகுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கை நல்லபடியாவே மாறும், சந்தோஷமா வாழ்வீங்க, சரிங்களா? இப்ப
நாம் பார்த்த இந்த அஞ்சு ராசிக்காரங்க கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். எப்படி இதெல்லாம் சமாளிக்கணும், யார் யார் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்ற ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, கவலையே படாதீங்க. மற்ற ராசிக்காரங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கு. அவங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்கு, என்னென்ன வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும், எந்தெந்த விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றது எல்லாமே அடுத்தடுத்த பதிவுகள் வந்துட்டு இருக்கு. நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த ஒரு கவலையும் இல்லாம, நோய் நொடி இல்லாம, எல்லா யோகமும் பெற்று சந்தோஷமா வாழணும் நினைச்சீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணு மறக்காம பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. வர பதிவுகளை அலட்சியப்படுத்தாம கொஞ்சம் சீரியஸ்னஸா நல்லா பார்த்து விட்டு கவனிச்சீங்கன்னா, உங்களுக்கு நிச்சயமா சொல்றேன் பலவிதமான பலன்கள் உங்க வாழ்க்கையில கிடைக்கும். நீங்க நிம்மதியா சந்தோஷமா வாழ்வீங்க, உங்களுக்கு லைஃப் லாங் எந்த பிரச்சனையும் வராது, வாழ்க்கையில நீங்க நல்லபடியாவே இருப்பீங்க. இந்த பதிவு உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க, எல்லோருமே நல்லா இருக்கட்டும்.